ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து புக்கு வந்து கிடைக்காது. டிஎன்பிஎஸ்சி புக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து கிடைக்காது. பழைய புக்கு வந்து ஈஸியாக கிடச்சிச்சு, ஆனால் இப்போ புது புக்கு மாத்திரம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. எப்படி நம்ம ஃபோனில் வந்து புக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன் ஸ்பெஷலி வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போய்ட்டு டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து வர எல்லா புக்ஸுமே வந்து இருக்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நியூ புக்கும் இருக்கும், ஓல்டு புக்கு வந்துமே கீழே இருக்கும், டேம் வைஸாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டென்த்துனா ஒரே புக்காக இருக்கும், சோசியல்னால் ஒரே புக், சயின்ஸ்னால் ஒரே புக், அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ நான் பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அடுத்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதிலே கேட்டிருக்கு, எயித்து இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. எதுனாலும் உங்களுக்கு வந்து ஓகே, அது கீழே பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ், அதுலேயும் வந்து எயித்து இருக்குது, டேம் ஒன் டேம் டூ எல்லாமே பர்டிகுலராக எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். அதேமாதிரி இந்த புக்ஸை வந்து நிறைய பேர் கிடைக்கிறதுனால இந்த புக்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருக்குன்னு வச்சிங்களா, அதில் வந்து நாலு பேஜ் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். 400 பக்கம் இருந்தாலும் சரி, இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து நாலு பக்கம் வர்ற மாதிரி கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது கொஞ்சம் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஃபுல் பேஜில் வந்து வேணும் அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் காசு வந்து ரொம்ப அதிகமாகும். எனக்கு காசு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேஜுக்கு ஒரு பக்கம்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஒரு புக்காக போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பேஜ் வந்து அதிகமாக இருக்கிறனால சொல்ல தான். ஆனால் இதுவே எனக்கு பரவாயில்ல, இந்த டெக்ஸ்ட் வந்து ஆனால் நார்மலாக தான் இருக்கும், பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். காசு எனக்கு ரொம்ப அதிகமாக செலவாகக்கூடாது அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து ரெண்டு பக்கம் வர மாதிரி, ஒரு பேப்பருக்கு வந்து நாலு பக்கம் வர்ற மாதிரி இதை மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிற, இந்த மாதிரி வீடியோஸ் ஆனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.